நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய நீச்சன் தனது தசையில் என்ன செய்வார் என்கிறதுல சுக்கிரனை பற்றி பார்த்து விடலாம். முதல்ல ஸ்தான பலத்தை இழந்த கிரகம் நீச்சமா நீச்சபங்கமா நீச்சபங்க ராஜயோகமா என்பதை அடுத்து பார்த்து விட்டு, இங்கே மிக முக்கியமான ஒரு அமைப்பு சுக்கிரன் சுத்தமாக வலுவிழந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது சுத்தமாக வலுவிழந்த நிலைமை. என்ன நீச்சம், நீச்சத்தில் உள்ள ஒரு தசை சுக்கிரன் நீச்சமாகி என்ன பண்ணுவார், பலவிதமான காம்பினேஷன்கள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷட்பலத்தின் அடிப்படையில் நீச்சம் என்பது ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற நிலைமை. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனம் அடைந்தாலும் குருவும் சுக்கிரனும் நீச்சத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்வேன். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்தாலும் பணத்தை தரக்கூடிய குருவும் குழந்தைகளை தரக்கூடிய குருவும் கலத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கை துணை தானே லைஃபே, ஒரு சிறுவனாக இருந்து ஒரு வாலிபனாக மாறி அதற்கு பிறகு வாழ்க்கை துணை என்கின்ற ஒரு அமைப்பு வந்துருது இல்லையா. அதே மாதிரி சுகுசாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலையில் கேட்டது கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறவர். இவர் நீச்சமான தன்னுடைய தசையில என்ன பண்ணுவார், ஒரு மனுஷன் வாழ்றதே 40 வருஷம் தான், முற்பகுதி 20 வருஷம் விளையாட்டுத்தனம், பிற்பகுதி 20 வருஷம், 20 வயதிற்கு முன்பு அவன் வாழுகின்ற வாழ்க்கை விளையாட்டுத்தனம், 60 வயதிற்கு பின்பு 20 வருஷம் அவர் வாழ்ந்தா அது இயலாத தனம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 40 வருடம் தான் உண்மையாக அவர் வாழ்கிறார். அந்த 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சுக்கரதசை வந்தா 20 வருஷம் வருமே, நீச்சனாகி வந்தால் என்ன செய்வது. சரி, ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தில் அவர் இங்கே நீச்சத்தை அடைந்திருக்கின்ற நேரத்தில் ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையாக சொல்லப்படக்கூடிய திக்பலத்தையும் அவர் இங்கே இழக்கிறார். ஆகவே இங்கே நீச்சனாக அவர் வருகின்ற நிலைமையில் என்ன செய்வார் என்பதை பார்த்தீர்களே ஆனால், இந்த இடத்துல அவர் பங்கமே இல்லாமல் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் பங்கமே இல்லாமல் இருக்கிறார். இரண்டாவது மிதுன லக்னம், நேர் எதிர் லக்னம். எப்பொழுது மகர லக்னத்திற்கு குரு நீச்சம் இல்லை என்று நான் சொன்னதைப் போல மிதுன லக்னத்திற்கு நான் நீச்சம் இல்லை என்று சொல்லிவிடுவேன். தனுசு லக்னத்திற்கு அவர் நிஷ்பலம், நீச்சத்தோடு சேர்ந்து திக்பலத்தையும் இழக்கிறார். ஆனால் சுக்கிரன் நீச்சமானால் தாம்பத்திய சுகம் பெண் கிடைக்காதா என்றால், சுக்கிரன் உச்சமானால் நூற்றுக்கணக்கான பெண்கள், சுக்கிரன் நீச்சமானால் ஒரு பெண். ஒரு சுபக்கிரகம், இந்த வார்த்தையை ரொம்ப மறந்துடாதீங்க பிரீமியம் மீடியா நேயர்களே. ஒரு விதமான ஆய்வுக்கு பிறகு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட அமைப்புகள், இப்போது நான் போட்டுக்கொண்டிருக்கிற வீடியோ எழுதி கொண்டிருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் எந்த விளக்க நூல்களையும் இருக்காது. பொதுவாக நேற்று சுக்கிரன் நீச்சமானா அவ்வளவு போச்சுன்னு எழுதியிருப்பாங்க, நமக்கு படிக்கும் போதே அவ்வளவுதான், நமக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு தோணும். அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமானதான் ஒழுக்கமானவனாக, ஒழுக்கமானவனாக அதாவது ஏகபத்தினி விரதனாக, ரொம்ப ஒரு மாதிரியாக கூட ஒரு கண்ணியின் சுக்கரன் ஒரு இதில் சொன்னேன், சுக்கரன் நீச்சமானால் ஏகபத்தினி விரதன், சுக்கரன் உச்சமானால் ஏகப்பட்ட பத்தினி விரதன், அதான் உண்மை. பெண்கள் அமைப்பு, பெண்கள் விதேயம், பெண்களால் நன்மை என்ன எனக்கூடியத இங்கிருந்து அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற சுக்கிரன் தருவார். அது அவருடைய உயர்நிலை. எந்த கிரகம் நீச்சமானாலும் அந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையான அமைப்பை பாவத்துவம் ஆகாத நிலைமையில செய்யும். பாவத்துவமான சுத்தமாக கேட்கும். ஆக சுக்கிரன் நீச்சமானாலும் திருமணம் ஒழுக்கமாகவே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் போதும் என்கின்ற அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான வித்தியாசத்தை இந்த இடத்துல பிரீமியம் மீடியா நேயர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, இங்க நீச்சத்தை சொல்லிவிட்டேன். நீச்சபந்தம் எப்படி ஆகிறதுன்னு சொல்லியாச்சு. நீச்சபந்த ராஜயோகம் என்பது என்ன? உச்சனோட தொடர்புடைய அமைப்புகளில் மட்டும் அவர் நீச்சபந்தத்தை அடைவார். இங்கே புதிதாக சுகத்துவத்திற்கு அப்புறம் வர்றேன். இப்ப நீச்சபந்த ராஜயோகம், முறையான நீச்சபந்த ராஜயோகம், இது கண்டிப்பாக உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற நீச்சபந்த ராஜயோகம். இங்கே இருவரும் எத்தனை டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இங்கே சுக்கரன் வலிமையான பலத்தை பெறுவார் என்பதே உண்மை. அதை போலவே இப்போது இந்த நீச்சபந்த ராஜயோகம் சந்திர அதியோகமாக கூடுகிறது. ஏன்னா சூரியன் இங்க தானே இருப்பார். சூரியன் இங்க இருந்தாலே சந்திரன் இங்க வந்துட்டாலே எப்பவுமே வந்து அதியோக அமைப்பில் தான் இருப்பார். இந்த நிலை புரட்டாசி பௌர்ணமியை குறிக்கும் இல்லையா? ஆக இங்கே புரட்டாசி பௌர்ணமியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூரண நிலவாக இருப்பார் என்பதால் இங்கே எந்த நிலையிலும் அவர் நீச்சபங்கத்தை அடைய நீச்சம் இல்லை, மாறாக நீச்சபங்க ராஜயோகத்தை செய்வார்.